வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மசியல் ரெசிபி செய்ய போகிறோம். என்னன்னு கேட்டிங்களா, தக்காளி கத்திரிக்காய் மசியல் தான் அது. இதுக்கு தேவையான பொருட்கள், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மோஸ்ட் 400 கிராம்ஸு. இது கத்திரிக்காய் வந்து அரௌண்டு 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி, பூண்டு, காஞ்ச மிளகாய், இதோட ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நம்ம கட் பண்ணி போடணும். இப்போ இது எல்லாமே நம்ம வேக வச்சிடலாம், சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். இந்த பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா? சொத்தையான கத்திரிக்காய் இது. இந்த கத்திரிக்காய் தான் வந்து ஆக்சுவலி நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி கத்திரிக்காயில் வந்து சொத்தை இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ஆர்கானிக் கத்திரிக்காய் இது. இதில் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் சேர்க்காதது. கெமிக்கல் நிறைய சேர்த்தா இதில் வந்து நமக்கு பூச்சி வந்து சேராது, சரிங்களா? கெமிக்கல் சேராததில் தான் இந்த மாதிரி பூச்சி இருக்கும். நம்ம வந்து இதை கட் பண்ணி போட்டுருவோம். ஆக்சுவலி அது எந்த இடத்துல பூச்சி இருக்கோ அது வரைக்கும் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். இதில் விதை தெரியுது பார்த்திங்களா, விதை இதுதான். இது கத்திரிக்காயோட விதை இது. இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சேர்க்காமல் இருக்கிற கத்திரிக்காயில் தான் இந்த விதை வரும். ஹைப்ரிட் கத்திரிக்காயில் இந்த விதையும் இருக்காது, இந்த பூச்சியும் இருக்காது. கட் பண்ணோடனே பார்க்குறதுக்கே வழன்னு அருமையாக இருக்கும். ஆனால் அது உடம்புக்கு நல்லது கிடையாது, சரிங்களா? ஸோ அதையும் நான் உங்களுக்கு இப்போது இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எப்போவுமே கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி விதை இருக்க கத்திரிக்காய் யூஸ் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த ப்ளூ கத்திரிக்காய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நான் பிரிஞ்சால் ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, சரிங்களா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, வெங்காயமும் நான் இதில் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது நம்ம எல்லாமே வேக வைக்க போகிறோம், சரிங்களா? காஞ்ச மிளகாய், ஓகேங்களா? காஞ்ச மிளகாய் போட்டு கடையணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட காரம் வந்து அதில் இறங்கும், டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும், ஓகேங்களா? பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்ட்ரென்த்து, அட் த சேம் டைம் எதிர்ப்பு சக்தி. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பொடி வந்து உங்களோட சமையலில் சேர்த்துக்கோங்க, சரியா? டெய்லி டெய்லி சமையலில், மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, டெய்லி சமையலில், ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பாத்திரத்தில் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லாமே சேர்த்துட்டோம். அடி கனமான பாத்திரத்தில் யூஸ் பண்ணுங்கள், சரியா? அப்போ தான் வந்து இது வந்து நிறைய நெருப்பு வாங்கும். அதனால் அடி கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் குட்டி குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் சட்டிலையும் செய்யலாம், பட் இன்றைக்கி நான் இதை சட்டியில் செய்யலை, ஓகேங்களா? குக்கரில் தான் செய்கிறேன், சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நம்ம வறுக்கலாம் போகிறதில்ல, டைரெக்டாக இதை நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஃபைனலாக மத்து வச்சு கடைய போகிறோம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த தக்காளி நம்ம கத்திரிக்காயெல்லாம் போட்டு வேக வச்சோம் இல்லையா, இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட அளவெல்லாம் குறைஞ்சிருச்சு, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா மத்து வச்சு நல்லா மசிக்க போகிறோம், சரிங்களா? மசிச்சுட்டு இதை வந்து தாளித்து கொட்டிடலாம், அவ்வளோதான், ரெடி ஆகிடும், சரிங்களா? இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது இதுக்கான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு கத்திரிக்காயோட மொத்த பலன்களும் சொல்லியிருக்கேன். ஃபைபர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கிறதால நம்மளுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன், பைல்ஸு, அந்த சம்மந்தமான வியாதிகள் அதெல்லாம் எதுவும் வராது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும், சீக்கிரமாக ஜீரணப்பொருளெல்லாம் நல்லா வேலை செய்ய வைக்கும். ஸோ கத்திரிக்காயோட பலன்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ரெசிபி கொடுத்துருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எனிதிங், அதாவது கத்திரிக்காய் சாப்பிட்ணும் அதுதான், நீங்கள் அது எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், ஓகேங்களா? நீங்கள் வறுத்து சாப்பிட்லாம், பொறுத்தி சாப்பிட்லாம், சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு கத்திரிக்காய் ரைஸ் கொடுத்துருக்கேன், கத்திரிக்காய் சாதம். இது வந்து ரெண்டாவது ரெசிபி. கத்திரிக்காயில் செய்யறதுக்கு ஏகப்பட்ட ரெசிபிஸ் இருக்குது. நான் கோயிங் ஃபார்வர்ட் நான் உங்களுக்கு ஒரு ஒரு ரெசிபியாக கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ இதை நம்ம நல்லா தாளித்து இப்போ இதில் கொட்டுறோம் பாருங்கள். தாளித்து கொட்டிட்டு இது கடைய வேண்டியது தான் பாக்கி, நல்லா மசிச்சிடலாம், சரிங்களா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா காய்கறி வேகாது. அதனால் எப்போவுமே உப்பு போடாமல் வேக வச்சுட்டு அப்புறமா காய்கறி வந்து நம்ம வேக வச்சதுக்கப்புறமா தான் உப்பு சேர்க்கணும், சரிங்களா? பாருங்கள்,
தெரியும் இல்லையா, இதுதான் மத்து. ஸோ இது எல்லாரோட வீட்லேயும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்படி தான் மசிக்கணும் சரிங்களா. அப்படி மசிச்சிங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சிரும் ஓகேவா. இது வந்து நிறைய பேர் வந்து மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மிக்சியில் வந்து இது பண்ணிடுறாங்க, அரைச்சிட்றாங்க. அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அந்தளவுக்கு நம்மளோட போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்டாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மசித்து சாப்பிடுங்க. இது கோர்ஸாக தான் இருக்கணும், ரொம்ப மழமழன்னு மசியக்கூடாது, கோர்ஸாக இருக்கணும் சரிங்களா. அதனால் ரெண்டு கை பிடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம மசிக்கணும் சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கத்தரிக்காய் மசியல் தயாராகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம இதை வேக வச்சு செஞ்சதால் இது வந்து அந்த ஹார்ம்ஃபுல் பண்ணுற மாதிரி, உடம்புக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் ரொம்ப சாந்தமான உணவு இது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பராத்தா, ரோட்டி, அதுக்கப்புறம் வந்து சாதம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அடிக்கடி எடுத்துகிட்டு போகிற, ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற உணவுகளில் இது ஒன்று. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கும்போது ஒரு தோசையோ இல்லை இட்லியோ வச்சுட்டு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு அனுப்பிச்சிருங்க. நீங்கள் வீட்டில் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிச்சிட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது நம்மெல்லாம் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அதனால் ஓரளவுக்கு நம்ம நல்லாவே சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு சரியான உணவு கிடையாது. சரியான உணவு கிடையாதுன்னா அதுக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தேர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இந்த பீஸா, பர்கர், நூடுல்ஸ் எக்ஸட்ரா சரிங்களா. அதனால் ஜங்க் ஃபுட்ஸ் தான் நிறைய சாப்பிட்றாங்களே தவிர இந்த மாதிரி உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸு சாப்பிட்றது கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட்ஸு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்கள் உமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய், டேக் கேர்.